அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டிவி கர்நாடகாவில் இன்னொரு மக்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆனால் பத்தி எரிஞ்சுக்கிட்டு கர்நாடகா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய மரணம் அந்த மரணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பற்றியும் இதற்கு பிஜேபி சொல்லக்கூடிய காரணங்களை பற்றியும் ஆனால் ரியாலிட்டி உண்மை என்ன அப்படிங்கறத பற்றியும் டீட்டெயில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கர்நாடகாவில் இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போராட்டங்கள் நிறைய இடங்களில் பதாக எரிப்புகள் நிறைய இடங்களில் எரிச்சு பிரச்சாரம் எரிச்சு போராட்டம் பண்ணுறாங்க பிரச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டு கர்நாடகாவில் இது காரணம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் ஏன்னா நடந்த சின்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிவிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது பிவி பூமா ரெட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கல்லூரி அது வந்து ஹுபலி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது அந்த கல்லூரியில் எயிட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நேஹா அப்படிங்கிற ஒரு பெண் நேஹா ஹியர்மத் அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க காலேஜை முடிச்சுட்டு அவங்க ஒரு வாக் மாதிரி போயிட்டுருக்காங்க இப்போ திடீர்னு ஒரு பையன் உள்ளே வரான் உள்ளே வந்து அந்த பொண்ணை டேரெக்டாக நேராக உள்ளே வரான் அந்த பொண்ணை முதல்ல கத்தி எடுத்து இந்த கழுத்தில் குத்துறான் குத்தின வேகத்தில் அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறான் விழுந்ததுக்கு பிறகு ஆறு வாடி அந்த பொண்ணை மாற்றி மாற்றி குத்துறான் இது எல்லாமே அங்கே சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு குத்திட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகிறான் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே அவன் அந்த காலேஜ் தான் ஓடுறான் ஆக்சுவலாக அவனை விரட்டி பிடிச்சிடுறான் காலேஜ் மக்கள் விரட்டி பிடிச்சி நிப்பாட்டுறாங்க அந்த பையனுடைய பெயர் ஃபயாஸ் அப்படிங்கிற பையன் இப்போ அப்புறம் நான் ஒரு இவ்விட போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த சேர்க்குறாங்க சேர்க்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்கிற அந்த பொண்ணு டாக்டர் சொல்கிறாங்க நோ வாஸ் ப்ராட் டெட் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த காலேஜ் கேட்டுக்கு வெளியே நேஹாவோட அம்மா அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க பைக்கில் நடந்துகிட்டு இருக்கா ஒன்றுமே புரியவே இல்லை அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இவங்க பொண்ணை குத்திட்டாங்க ஃபயாஸ்ன்ற பையன் குத்திட்டான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க சொன்னப்போ அம்மாக்கு புரியுது அந்த அம்மாக்கு அப்போ தான் தெரியுது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க போனால் அந்த பொண்ணு இறந்துருக்கான்ற டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நைன்டி மினிட்ஸ்குள்ளே அந்த ஃபயாஸ் அப்படிங்கிற ஆல்ரெடி காலேஜ் ஆளுங்க பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த ஃபயாஸ் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஹுபாலி போலீஸ் சரி இது நடந்த சம்பவம் மக்களே இந்த சம்பவம் நடந்து முடியுது முடிஞ்ச உடனே அந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கிறாங்க பிஜேபி யூனியன் மினிஸ்டரான திரு பிரலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் இது ஒரு லவ் ஜிஹாத் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த பொண்ணு வந்து நேஹா ஹியர் மத்து அந்த பையன் ஃபயாஸு இது ஒரு லவ் ஜிஹாத் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா இருக்கிறாரு அவர் காங்கிரஸ் நபரு ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது பிஜேபி சொல்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கர்நாடகாவில் லா நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்ரைம்ஸு அப்படின்னு அவங்க ஒரு டேட்டா சொல்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மர்டர் முப்பத்தோரு பர்சன்ட் ஏறிடுச்சு அதே மாதிரி மோஸ்ட் டெக்காய்டி டெக்காய்டி வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் ஏறி போச்சு அதேமாதிரி சைபர் கிரைம் கேசஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு நாளுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே மக்கள் இழந்துக்கிட்டு இருக்காங்க நடக்க இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே சித்தராமையாவுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ காங்கிரஸ் ஆட்சி போயிட்டு இருக்கிறதுனால இது நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் மேலே அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களை படிக்க சொல்கிறாங்க பெண்களை வேலைக்கு போக சொல்கிறாங்க இதெல்லாம் போக சொன்னாலும் இதெல்லாம் செய்ய சொன்னாலும் பாதுகாப்பு முன்னாடி பண்ண முடியும் இந்த அளவுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே லவ் ஜிஹாத் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அங்கே பிஜேபி தரப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏபிவிபி புரொட்டஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்கன்னால் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அந்த ஃபயாஸ் அப்படிங்கிறவன் வந்து இது கம்ப்ளீட் லவ் ஜிஹாத் தான் அந்த ஃபயாஸ் அப்படிங்கிறவனை வந்து கடுமையாக தானே கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதெல்லாம் அங்கே நடந்திருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டான கண்ணில் பார்க்குற சம்பவங்கள் மக்களே சரி நடந்தது உண்மையாக என்ன லவ் ஜிஹாதா அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லவ் ஜிஹாத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே இதை டீடைல்டாக தனி வீடியோவாக போடலாம் பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லீம் பெண்கள் தீவிரவாதிகளாக மாற்றப்படுகிறார்கள் ஆனால் அவங்களுடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா தே ஆர் பேஸ் ஆஃப் ஹிந்துஸ் அதாவது முஸ்லீம் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக தீவிரவாதி இளைஞர்கள் அவங்க இங்கே இருக்கக்கூடிய காலேஜில் சில பெண் அங்கே படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க போயிட்டு படிச்சுட்டு இருக்கிறப்போ அங்கே சில ஹிந்து பெண்களை காதலிக்கிறார்கள் அவங்கள முஸ்லீமாக மாற்றுறாங்க முஸ்லீமாக மாற்றி அவங்க வெளிநாட்டு கூட்டு போயிடுறாங்க கூட்டு போயிட்டு அவங்களையும் ஜிகாதீஸாக தீவிரவாதிகளாக மாற்றுகிறார்கள் மாற்றி அவர்களை சூசைட் பாம்பர்ஸாகவோ இல்லை வேறு சில விஷயத்துக்கோ பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதான் லவ் ஜிகாத் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக கொடுக்கப்படுகின்றது ஆனால் இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் இருக்குது மக்கள் கான்ட்வர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கிறது அதை ஃபுல்லாக நம்ம வேறு வெளியில் பார்க்கலாம் பட் இந்த கேஸ் அப்படிங்கிறது லவ் ஜிஹாதா பையன் பேர் ஃபயாஸ் பொண்ணு பேர் நேஹா ஹியர்மத் இதை ஒரு காரணத்தை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இது லவ் ஜிஹாத் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆக்சுவலாக இது வெளியே சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் உள்ள அரசிய ஆராய்ச்சி பார்க்குறப்ப கிடைக்கூடிய உண்மை தகவல்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன மக்களை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இந்த இந்த நேஹா அப்படிங்கிற பெண் யாருன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த பொண்ணு பேர் நேஹா ஹியர்மத் அவங்க அப்பா பேர் நிரஞ்சன் ஹியர்மத் அவர் காங்கிரஸில் ஒன் ஆஃப் த கவுன்சிலர் வார்ட் கவுன்சிலர் எங்கள் நாள் இதே ஹுபல் ஏரியாவோட கவுன்சிலர் அவங்க அப்பா தான் ஸோ அதை காங்கிர காங்கிரஸ் கார்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த பதவிக்கு பேர் ஸோ அந்த மாதிரியான ஒரு பதவி வகிக்கிறவர் தான் நிரஞ்சன் ஹியர்மத் இவங்க அம்மா பெயர் கீதா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே இவங்க அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த பொண்ணு அந்த பிவிபி காலேஜில் எம்சிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண் ஸோ எம்சிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த ஃபயாஸ் அப்படிங்கிற பையன் தொடர்ந்து என் பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டுருந்துருக்கான் லவ் பண்ண சொல்லி ப்ரொபோசல் கொடுக்குறான் என் பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறான் ரிஜெக்ட் பண்ணதுனால மீண்டும் மீண்டும் என் பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டுருந்துருக்குறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை கீதா அப்படிங்கிற இறந்து போன நேகா ஹீர்மத்துடைய அம்மா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க சொல்கிற மாதிரி இதில் என் பொண்ணுக்கும் அந்த ஃபயாஸுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது அவங்க லவ்வர்ஸ்லாம் கிடையாது ஸோ இதில் வந்து அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கான் தண்டனை ரொம்ப கடிமையாக கொடுக்கணுன்றது தான் அவருடைய ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறார் ஆனால் இங்கே பையன் சைடில் கேட்குறப்போ விஷயமே வேறு மாதிரி இருக்குது மக்களே ஃபயாஸுடைய அம்மா அப்படிங்கிறவங்க அவங்க பேர் மும்தாஸ் ஸோ அவங்களுக்கும் அவங்களோட அப்பாவான பாபா சாஹிப் சுபானி அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணமாகி பிறந்த குழந்தை தான் ஃபயாஸ் ஆனால் கடந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேர் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே அதாவது பாபா சாஹிப் சுபானியும் மும்தாஜ் ரெண்டு பேருமே தே ஆர் ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்போது மும்தாஜ் கூட தான் இந்த ஃபயாஸ்ன்ற பையன் இருக்கிறான் அம்மா கூட தான் இருக்கிறான் அப்பா கூட இல்லை ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட என் பையன் சொன்னான் இவனும் நேஹாவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படிப்பா லவ்னு கேட்டேன் அப்போ சொன்ன வார்த்தை இந்த ஃபயாஸ் அப்படிங்கிற பையனும் நேஹா அப்படிங்கிற பொண்ணும் ரெண்டு பேரும் பிவிபி காலேஜில் ஒன்றா பிசிஏ படிச்சுக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்றா படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க அப்போது இந்த பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடி பில்டராக இருந்திருக்கான் அது காரணம் அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா தன் பையனை வந்து ஆர்மியில் செக்கணும்னு ஆசை ஸோ ஆர்மியில் சேர்க்கணுன்ற காரணத்தினால சின்ன வயசுலேருந்து பாடி பில்டிங் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு ஸோ ஹி வாஸ் டூயிங் பாடி பில்டிங் அதன் அடிப்படையில் அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக அந்த காலேஜ் டீம் ஒரு அட்டோனமஸ் காலேஜ் மக்கள் ஸோ காலேஜுக்குள்ளே பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது அந்த காம்படிஷனில் யூனிவர்சிட்டி ப்ளூ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க ஃபயாஸுக்கு ஸோ அப்படி ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் பட்டத்தை கொடுக்குறத நேஹாவும் பார்க்குறாங்க நேஹா தான் முதல் முறையாக ஃபயாஸின் நம்பரே வாங்குகிறார் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்குறாங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மும்தாஜ்கிட்ட ஃபையாஸ் அந்த வார்த்தை என்னென்னா அம்மா நான் நேஹாவை ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் இருக்கோம் ரெண்டு பேரும் இந்த வார்த்தையை பார்க்கணும் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு தான் என் நம்பரை வாங்கி என்கிட்ட பேச ஆரம்பித்தா ஷீ ஷோட் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸானும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்றோம் அப்படின்னப்போ அங்கே அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா ஆல்ரெடி ஃபையாஸ் வந்து டிஸ்கன்டினியூ ஆகியிருக்கான் அந்த அந்த காலேஜ்லேருந்து ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணப்பட்டான் என்ன காரணன்றது விவரங்கள் தெரில மக்களே ஒருவேளை இந்த லவ் மேட்ரு அந்த காலேஜுக்கு தெரிஞ்சு டிஸ்கண்ட்யூ பண்ணி விட்டாங்களா ஏன்னால் அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர் தான் நேஹாவுடைய அப்பா ஹுபாலி ஏரியா கவுன்சிலர் நேஹாவுடைய அப்பா ஸோ இந்த பொண்ணை டிஸ்கண்டினியூ பண்ணாமல் பையன் மேலே அந்த குற்றச்சாட்டை திருப்பி டிஸ்கண்ட்ரி அவங்க பையனை மட்டும் பண்ண வச்சாங்களா காலேஜில் அப்படிங்கிற விவரங்கள் வெளியே வரலை ஆனால் டிஸ்கண்ட்ரி வாங்கிட்டப்பா ஒரு ஆல் லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸாகவே அந்த பயாசுன்றவ ரொம்ப டிப்ரெஷன் இருந்திருக்கிறான் என்ன காரணம் அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பையன் சொல்கிறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க முந்தாச்சு சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட் கரியரை ஃபோக்கஸ் பண்ணு திருமணத்தை கண்டிப்பாக பண்ணி வைக்கிறோன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி இவன் இவங்க அம்மா சொல்கிறாங்க எயிட் மந்த்ஸ் பிஃபோர்லேருந்து என் பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க அதே இடங்களில் பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் சுபானின்ற அந்த ஃபயாசுட் அப்பா சொல்கிறாங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் நேஹாவுடைய என்கிட்ட பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஸோ உங்கள் பையனை வந்து என் பொண்ணிட்ட பேச விடாமல் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இதே எட்டு மாதத்துலேருந்து அந்த பையன் டிப்ரெஷனை போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போது இவங்க அப் அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்கிறார் கடந்த மூணு மாத காலமாக சுபானியும் ஃபயாஸும் பேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற தகவலும் சொல்கிறார் அவங்க அப்பாவே சொல்கிறார் பணம் வேணால் மட்டும் கேட்பான் ஃபோன் பண்ணுவான் நான் கொடுத்துருவோம் அவ்வளோதான் மற்றபடி தான் அவங்க பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ என்ன தெளிவாக தெரியுதா மக்களே இந்த ஒரு விஷயம் பார்க்கணும் இன்னொரு விஷயம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுனது அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறதையும் இதனை வந்து இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்னென்னால் ஜஸ்டிஸ் ஃபார் லவ் அப்படின்னு போட்டு இந்த ஃபயாஸ் அண்ட் இந்த பொண்ணு இவங்கள பற்றின ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதுக்காக இரண்டு பேரும் ஹுபாலியோடைய போலீஸால் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க என்ன தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்களே பெண்ணுடைய அப்பா அம்மா பையன் அப்பா அம்மா இதெல்லாம் ஓரம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்ப்போம் ஒரு காலேஜ் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இல்லை லவ்வர்ஸான்னு தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க லவ்வர்ஸான பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதேமாதிரி உள்ளக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த விஷயம் டாக் ஈஸியாக பரவிடும் அவங்க சொல்கிறாங்க இது பியூர் லவ் தான் இது போய் லவ் பண்ணிட்டுருந்தாங்க இந்த பையன் ஃபயாஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே போகிறோம் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக வெளியே வரையறுக்கப்பட்டு சொல்லப்படவில்லை பட் எனிவேஸ் ஒன் இயர் பேக் டிஸ்கண்டினியூ பண்ணுறான் எட்டு மாதத்துக்கு அதாவது அந்த ஃபோர் மந்த்ஸ் கேப் அந்த ஃபோர் எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஃபயாஸோட அப்பாவிற்கு நேஹாவுடைய பெற்றவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு தெரிந்திருக்குது இந்த லவ் மேட்ரை பற்றி பட் ஹுபாலியோடைய கவுன்சிலர் நேஹாவுடைய அப்பா இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது இன்னொரு விஷயம் மதம் அப்படிங்கிற விஷயம் தடுத்திருக்க வேண்டும் ஸோ தடுக்கத்திற்கு அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அந்த எட்டு மாத காலமாக ஃபயாஸ் டிப்ரெஷனில் போயிட்டான் டிப்ரஷனை போகிறான் அவங்க அம்மா சொல்றாங்க மும்தாஜ் சொல்றாங்க நீ எதை கரியர் ஃபோக்கஸ் பண்ணப்பா அப்படிங்கிறாங்க கரியர் பார்க்க அவன் ட்ரை பண்ணுறான் இந்த நடுவில் ஓகே ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சுக்கலாம் எயிட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏன் அன்றைக்கு வந்து நேஹாவை குத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒய் தட் டே அப்படின்னால் அந்த பொண்ணு எம்சிஏ படிக்கிறாங்க நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தையா பசங்களாக இருந்தால் கூட மக்கள் ஜென்ரலாகவே நம்ம வந்து தனியாக போயிட்டு வந்துருமான்னு சொல்லுவோம் ஆனால் எம்சிஏ படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது ஒன்று ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் எனக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரோத எண்ணத்தில் வந்து குத்தி வைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய பெண்ணுடைய அப்பாவே வெளியே சொல்கிறாரு ஸோ இதை ரொம்ப தெளிவாக தெரியுது இட்ஸ் கம்ப்ளீட்லி எ ஃபேமிலி இஷ்யூ ஒரு குடும்பம் இரண்டு குடும்பங்கள் ஒரு குடும்பம் ஹிந்து ஒரு குடும்பம் முஸ்லீம் அதில் ஒரு குடும்பத்தில் வந்து காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியோடைய கவுன்சிலர் அவங்க அப்பா அந்த குடும்பத்து பெண் இந்த குடும்பத்து பையன் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்ரூம் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஓப்பனாக ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்கிறாங்க திஸ் இஸ் ஜஸ்ட் லவ் அப்படிங்கிறாங்க அது லவ்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா நேகாவுடைய அப்பா வந்து இல்லை இல்லை என் பொண்ணு லவ் எல்லாம் பண்ணல அவன்தான் லவ்வர் சொன்னால் என் பொண்ணு ஒத்துக்கலை அப்படிங்கிறார் எப்பவுமே சில இடங்களில் பெண்கள் ஓப்பனாக உண்மையை வீட்டில் சொல்லலாம் சொல்லாமலும் இருந்திருக்கலாம் இல்லை சொல்லாமல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம் இல்லை பயத்தை சொல்லாமல் விட்டுருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கின்றன மக்களை இந்த கால யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா உண்மையும் எல்லா விஷயத்தையும் டீனேஜ் முக்கியமாக எல்லா உண்மையும் குடும்பத்துக்குள்ள சொல்லுவாங்களாம் கேட்டால் சந்தேகம்தான் அதே மாதிரி இந்த கால யங்ஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு பயந்தாங்க கூடீங்க இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை ஆய்வுகள் சொல்லிக்கின்றன நைன்டிஸில் இருந்தக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருந்த தைரியம் இப்போ இருக்கற யங்ஸ்டர்ஸுக்கு லைஃப்பை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை அப்படிங்கிறதை ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன இப்போல்லாம் மோர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் பேஸ்டாக ஃபோன் பேஸ்டாக பார்க்கறதுனால ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஒரு ரீசண்டாக ஒரு விஷயம் படிச்சுருந்தேன் செவன் செகண்ட்ஸ் தான் இப்போ இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய பல யங்ஸ்டர்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது தான் அது என்ன அந்த செவன் செகண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க என்னென்னால் இந்த ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுற அந்த ஒரு ஃபாஸ்ட் அந்த ஃபோனை தள்ளுறாங்க அந்த ஒரு ஒரு ஸ்க்ரீனை தள்ளுறாங்க தள்ளுறப்போ செவன் செகண்ட்ஸாக அவங்களுடைய அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அடுத்து மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ இது என்ன தப்பு இருக்குது அப்படின்ற நம்ம கேட்கலாம் இது எங்கே போய் லீட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் போய் லீட் பண்ணுமா அவங்க சொல்கிற வார்த்தைகள் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மி செவன் செகண்ட்ஸாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனுடைய டைமிங் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்ச விடும் டிப்ரெஷனில் விடும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை தான் அவங்க குறைய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இப்போ வெளியிடுறாங்க ஸோ இந்த நேகா அப்படிங்கிற பெண் உண்மையை பெற்றவங்க சொல்லலாம் சொல்லாமலும் விட்டுருக்கலாம் ஆனால் ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இது லவ் தான் அப்படிங்கிறாங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இந்த குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய அந்த பசங்களுடைய லவ் அதை இந்த பொண்ணு மறுக்கிறாங்க இந்த பையன் டிப்ரெஷனில் போகிறான் இந்த பையனை இந்த பையன் ஆங்கில வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா இவனுக்கு வந்து படிப்பும் டிஸ்கண்டினியூடு வேலையும் இப்போ இல்லை லவ்வும் வந்து அவள் அக்செப்ட் பண்ணி இருந்து அவள் விலகி போகிறாள் அப்போ அந்த டிப்ரெஷனில் அந்த பையன் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணது யாரும் இங்கே வந்து இதுபதம் இல்லை சரின்னு வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை மக்களே கொலை ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் அவங்க அம்மா வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் யாருன்னா மும்தாஜ் சொல்கிறாங்க என் பையன் பண்ணது மிகப்பெரிய தவறு கர்நாடக மக்கள்கிட்டையும் நேஹா குடும்பத்துக்கிட்டையும் நான் ஓப்பனாகவே நாங்கள் வந்து நான் கன்ஃபஸ் பண்ணுற மன்னிப்பு கேட்குறேன் நேஹா ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இப்போ ஒருவேளை நேஹாவும் இந்த மும்தாஜும் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஸோ நான் கன்ஃபஸ் பண்ணுறேன் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என் பையன் பண்ண தப்புக்கு தண்டனை என்னவோ கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன நேரத்தில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மக்களே பிஜேபி ஆதரவாளர்கள் இந்த ஏபிவிபி புரொட்டஸ்டர்ஸு இந்த சோ கால்டு சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய இந்த டுபா கூறுங்க இவனிங் என்னென்னா கொடி பிடிக்கிறாங்க மோரவா எலெக்ஷன் வேறு வரப்போகின்றன கர்நாடகாவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டம் நடக்குது ஒன்று இருபத்தாறு ஏப்ரல் இன்னொன்று செவன்த் மே ஸோ ரெண்டு கட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டு எலெக்ஷன் இந்த ரெண்டு கட்டம் நடக்க எலெக்ஷனுக்குள்ளே இந்த விஷயத்தை பற்றி பெருசாக ஃப்ளேர் அப் பண்ணி கொண்டு போகிறது பிஜேபி அஜெண்டாவாக ஃபாலோ பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் நம்ம கிடையாது போலீஸ் சொல்கிறாங்க ஹுபாலி போலீஸ் இப்போ பாருங்கள் நைன்டி மினிட்ஸில் நான் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் எஃப்ஐஆர் போட்டாச்சு நைன்டீன்த் ஆஃப் ஏப்ரல் நாங்கள் வந்து ரிமான் பண்ணிட்டோம் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் கோயிங் இனி என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க நல்ல லாஜிக்கான கொஷின் இது ஒரு மர்டர் கேஸ் தொண்ணூறு நாள் இருக்குது சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பட் பிஜேபி அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு லவ் ஜிஹாது லான் ஆர்டர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளேர் அப் பண்ணுறாங்க மக்களை ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பயன்படுத்தி இப்படி மைலேஜ் தேடுகிறார்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் அங்கே அப்படின்ற தெளிவாக தெரியுது இந்த எலெக்ஷனை வந்து இவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் மக்களை ரெண்டு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டையும் பிரச்சனையும் அவங்க எப்படியெல்லாம் திருப்பி பேசுகிறாங்க அப்படிங்கிறது மிகவும் கேவலமான விஷயம் இவங்க எப்படி ஒரு தப்பு நடந்தால் யாருனா தப்பு தப்பு தான் நம்ம யாரும் மறுக்கவே இல்லை ஆசிஃபா அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பெண் அந்த பொண்ணை பிஜேபி வகலாம் சேர்ந்து ஒரு கோயிலை வச்சு மூணு நாள் ரேப் பண்ணி கொண்டாங்க அதை பற்றி எந்த பிஜேபியாலும் பேச மாட்டேங்கிறானுங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து புணக்கலை திருந்து லவ் பண்ணுறான் அவன் திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான் நடுவில் வந்து லவ் இஷ்யூஸ் வருது அவன் அவன் பண்ண தப்பை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை ஆனால் இதற்கு தீவிரவாத விஷயத்தை வந்து உள்ளே திணிச்சு இவன் தீவிரவாதி இது லவ் ஜிஹாதுன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டுறாங்கனால் இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கே இருக்குது மக்களே இப்போது அந்த நேகாவுடைய பெற்றவங்க என்ன நினைமை யோசிச்சு பாருங்கள் ப்ளஸ் திங்க் ஆஃப் ஃபயாசிஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்க சிங்கிள் மதர் அவங்க தப்புன்றதை ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணி என்ன தண்டனை தண்டனை கொடுக்கட்டும் கோர்ட்டு தரட்டும் நீங்கள் யாரும் இங்கே வந்து போராட்டன்னு பண்ணாதீங்கன்றாங்க ஏன் இவங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லியே ஸ்டூப்படான அஜெண்டா அவனை அரெஸ்ட் பண்ணலன்னா நீங்கள் சொல்றது ரைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் என்ன பண்ணுன்றாங்க போலீஸ் ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான காரண மக்களே ஸோ இதை இந்த மாதிரியான கேசஸை வைத்து கொண்டு அரசியல் செய்யும் இந்த ஒரு பழக்கம் இந்த ஒரு வழக்கம் இந்தியாவில் ஒழிய வேண்டும் ஏன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல எவன் கூடி கேட்டாலும் பரவாயில்ல எவன் தாலி அறுந்தாலும் பரவாயில்ல எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயமாக அந்த மக்கள் நல்லது பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்தில் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்க இல்லை பண்ண ஏதாவது ஒரு ஸ்கீமில் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை ஊழலில் பாலிடிக்ஸ் பண்ணுங்க அதில் பண்ண மாட்டேன்றானுங்க ஒரு பியூரஸ்ட் ஆஃப் தி கேஸ் இந்த கேஸில் பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது என்னென்னா இன்னொரு கூத்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆள்கள் கேஸை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய பிஜேபி ஆட்கள் தமிழ்நாட்டில் நடந்த கலவரத்தை பற்றி கூட வாய திறக்கல அண்ணாமலை வாய திறக்கலை இங்கே வந்த மோடி வாய திறக்கல அமித்ஷா வாயை திறக்கலை இன்றைக்கு நீங்கள் வந்து ஓட்டுக்காகவும் இல்லை உங்களுக்கு தேவை பதவி மட்டும்தான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு அரசாக இருக்கிறீங்களோ நீங்கள் ஆர் நாட் ஃபார் பீப்புள் அட் ஆல் இப்போது இது யோசிச்சு பாருங்க நம்ம கர்நாடகாவில் இவங்க எம்பியில் எம்பி சீட்டை பண்ண ட்ரை பண்ணுறானுங்க இப்போ எம்பியாக வந்து சப்போஸ் இங்கே வந்து மெஜாரிட்டி வந்துருச்சுன்னால் நேஹாவுடைய குடும்பமும் ஃபயாசின் குடும்பமும் அவங்க உட்பட்டவர்கள் தானே இப்போ நீங்கள் என்ன நீதி கொடுப்பீங்க அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஸோ இந்த இடத்துல என்னவோ அதனை கோர்ட் பார்க்கட்டும் ஏன்னா திங்ஸ் ஆர் டு த கோர்ட் இந்த கோர்ட் டிசைட இட் இதை வச்சு அரசியல் பண்ணி கேவலப்பட வேண்டாம் அரசியல் பண்ணுறதுன்றது வேற தப்பாக அரசியல் பண்ணுறதுன்றது வேற லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க சரிங்க இப்போ அவன் வந்து ஒரு மர்டர் அக்யூஸ்ட் ஆமாம் மர்டர் அக்யூஸ்ட் இப்போ அவன் போயிட்டான் தொண்ணூறு நாள் ஆகுது சப்போஸ் சார்ஜ் ஷீட் போடலன்னா வாலன்ட்ரி பெயில் வெளியே விடுவாங்க இப்போ வெளியே வந்து அவன் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியுமா சரிங்க அவன் வெளியே வரான் வந்து சப்போஸ் ஃபயாஸ் கம்ஸ் அவுட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் எமோஷ்னல் மர்டர் அது யாரும் மறுக்கலை மர்டர் இஸ் அ மர்டர் அது யாரும் மறுக்கலை ஒரு எமோஷ்னல் மர்டர் அப்போ சப்போஸ் ஃபயாஸ் மேல் ஃபயாஸ் வந்து ஒரு ஹேப்சில் அஃபண்டர் ஆகான்னு வச்சுக்கலாமே அப்போது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் முழுமையான குற்றச்சாட்டு தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறீங்களா வெரி குட் ஃபைன் இதே பிஜேபி பிரமுகர்கள் மூணு பேர் புல்லட்டின போயிட்டுருக்கானுங்க நார்த்தில் ஒரு ஐஐடி கேம்பஸில் ஒரு பெண்ணும் ஒரு பொண்ணும் பையனும் வாக்கிங் போகிறாங்க மிட் நைட் மூணு மணிக்கு அதில் அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணிருக்காங்க செக்ஷுவலாக அதுக்கெல்லாம் ஒருத்தம் கொடி பிடிக்கல அதுதான் ஹராஸ்மெண்ட் இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ மர்டர் யாரும் மறுக்கலை பட் இட் இஸ் அண்ட் எமோஷ்னல் மேர்ட்ரு சரிங்க வெளியே வரான் ஃபயாஸ் வெளியே வரான் வெளியே வந்து அவன் தப்பை உணர்றான் அப்படின்னா சப்போஸ் அவன் போயிட்டு நேஹாவுடைய குடும்பத்துக்கிட்ட வந்து காலில் உழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு வச்சுக்கலாமே அவனும் பொண்ணை பேர்த்துருக்காங்க தே நோ த பெயின் தே ஹேவ் த பெயின் சப்போஸ் பெரிய மனது பண்ணி அந்த ஃபயாஸை சரிப்பாக நீ தப்பன்ட்ட என் பொண்ணு இப்போ எங்ககிட்ட இல்லை நான் உன்னை தூக்கில் போட சொன்னாலுமே நாங்கள் இதில் வந்து எதுவும் வீக்கெண்ட் கேன் ஒன்லி சாட்டிஸ்ஃபை ஓன் ஈகோ அப்படின்னா அந்த பையன் காரணம் வச்சுக்கலாமே சப்போஸ் அந்த குடும்பம் அந்த ஃபயாஸை சரி கேஸ் வாபஸ் வாங்கலாம் சொல்லவே இல்லை மக்களை மன்னித்து அவன் குடும்பத்தில் ஒருத்தன் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டா அவன் வாழ்க்கை பூரா அந்த ஃபயாஸு அந்த பொண்ணுக்கு பண்ண தப்ப நிலச்சும் வருத்தப்படுவான் நெக்ஸ்ட்டு அவன் மனுஷனாக மாறி இந்த சமுதாயத்தை ஏதாவது நல்லது பண்ண நினைக்கலாம் இல்லையா ஆனால் அது எதுவுமே பண்ண விடாமல் பண்ணுறது பண்ணுறது தான் இந்த பாலிட்டிக்ஸ் பொலிட்டிஷியன்ஸ்க்கான உள்நோக்கமாக இருக்கிறது எவ்ரி எமோஷனல் கிரைம்ஸ் வெல்கம் டு அன் எண்ட் ஒரு மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்படிங்கிறத நான் சொல்ல மக்களே காந்தி சொன்ன வார்த்தை எமோஷனல் க்ரைம்ஸ் எல்லாமே மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் வர்றப்போ அது வந்து அந்த அந்த கிரைம் அந்த அந்த கிரிமினலே வந்து மாறுறான் அவன் கில்ட்டாகி ஆகி கிரிமினலாக மா கிரிமினலாகவே வெளியே வந்து அவன் கிரிமினலாக இருந்து வெளியே வர மாறுறான் ஹி பிகம்ஸ் அன் வெரி நோபிள் பர்சன் சி அவன் பண்ண கிரைம் மாற போகிறது கிடையாது ஆனால் அவன் தப்பை உணர்ந்து வெளியே வந்து மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்தில் காலை ஒன்று பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்களான் மக்களே அந்த குடும்பம் மன்னிச்சு கூட அந்த பையனை வந்து அக்செப்ட் பண்ணி ஃபர்க்யூ பண்ணலாம் ஏற்றுக்க வேண்டாம் ஃபர்க்யூ பண்ணலாம் அவன் அந்த நான் அந்த வெளியை வந்து ஒரு நல்ல மனுஷனாக திருந்தி வாழ்கிறதுக்கு பார்க்கலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த பையனை இன்னும் டீப் ஊட்டடாக ஒரு கிரிமினலாக மாற்றுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறானுங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் மக்களை எந்த விதத்துலேயுமே நாம் இந்த மர்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறது கிடையாது இட்ஸ் மர்டர் இஸ் அ மர்டர் இட்ஸ் அ கிரைம் இஸ் அ கிரைம் யாருமே போய் தப்புன்னு சொல் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை தப்பு தான் பட் இட் இஸ் அன் எமோஷ்னல் மர்டர் எமோஷ்னல் க்ரைம் இந்த ஓகே லெட்ஸ் திங்க் அபவுட் இன் ஃபயாஸ் இஸ் ஆங்கிள் ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஃபோ டுசி நேஹா ஒரு இருபத்தி மூணு வயசு பெண் ஃபயாஸ் இருபத்தி மூணு வயசு பையன் இருபத்தி மூணு வயசில் அவனுக்கு அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்பாவோட இடத்துல இருக்காங்க அம்மாவோட இடத்துல இருக்கிறாங்க இருபத்தி மூணு வயசில் அவனுக்கு கைடன்ஸ் தேவைப்படும் எல்லாத்தையும் அம்மாவ்ட்ட சொன்னால் அம்மா எல்லாத்தையுமே வந்து எமோஷ்னல் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க அப்பா எல்லாத்தையுமே அறிவார்ந்து யோசிக்கிறவராக இருப்பார் இது வந்து ஒரு மென் விமனுக்கான டிஃப்ரன்ஷியேஷன் அந்த இருபத்தி மூணு டீனேஜ் வயசில் டீனேஜ் தாண்டிட்டான் பட் ஸ்டில் ஹி இஸ் நாட் தட் மெச்சுர்டனஃப் அந்த சமயத்தில் அவங்க அப்பாவோடைய அறிவுரை கேட்கறது கூட அவனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை அவங்க அப்பா சொல்கிறாரு என்கிட்ட பணம் கேட்பான் ஃபோன் பண்ணுவான் நான் கொடுத்துருவோம் அவ்வளோதான் அப்படிங்கிறார் அப்போ இந்த இடத்துல ஒரு பக்கம் அவனுக்கு படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ண பண்ண வேண்டியதாக அது என்ன காரணன்ற நமக்கு தெரியல இன்னொரு பக்கம் கரியர் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை லைஃப்பில் லவ் பண்ணுற பொண்ணும் லவ் வேணாங்கிறா அப்போ அவன் எந்தளவுக்கு ப்ரெஷரில் இருப்பான் அப்படின்னால் அந்த ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு இருபத்தி மூணு வயசு பையனுக்கு நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடையது இப்போத்தவங்க ஒரு பள்ளிக்கூடம் கூட இருக்கிற சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் அவன் யாருமே அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிறது அவனுக்கு ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இதாகி டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகி அவன் போய் கொலை பண்ணுறான் இதை கொலை யாருமே ஜஸ்டிஃபை பண்ணல கொலை மிகப்பெரிய தவறு ஆனால் இந்த மாதிரி எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க சில சில பேர் சில பேர் கொலை பண்ணுறதை எல்லாம் பைத்தியமாயிட்றான் ஏன்னால் டிப்ரெஷன் வேலை இல்லாமல் படிப்பு இல்லை கரியர் இல்லை வாழ்க்கை இல்லை எல்லாமே சீரோவாக தெரியுது நம்பர் அவன் விட்டுட்டு போகிறன்னு சொல்கிறான் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எமோஷ்னலாம் ஒரு கரெக்ட் புட்டுப்போதை அவனுக்கு இதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் மக்களே எல்லா ஆங்கிளையும் பார்க்கணும் இப்போ இவன்லாம் அவங்க அப்பா சொல்கிறாருன்னு அவனை பாடி பில்டிங் பண்ண சொன்னதே அவனுக்கு வந்து ஐ இம் டு ஜாயின் ஆர்மி அப்படிங்கிறாரு இவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் சூப்பராக படிப்பான் அவன் ஐஏஎஸ் ஆகும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போது ரெண்டு பேரும் சொல்கிறது ஒரு விஷயம் என்ன உண்மை ஆகுன்னா நல்லா படிக்கிற பையன் டிஸ்கன்யூ பண்ணிருக்கான் ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும் டிஸ்கன்டினியூ பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் வீட்டில் இருந்திருக்கான் ஒன் ஒன்றரை வருஷம் வீட்டில் இருந்திருக்கான் அந்த பையன் லாஸ்ட் எயிட் மந்த்ஸாக ரொம்ப டிப்ரெஷன் இருந்திருக்கான் அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்றரை வருஷமாக வீட்டில் இருந்திருக்கிறான் லாஸ்ட் எயிட் மந்த்ஸாக அந்த பொண்ணு லவ் இல்லைன்னு அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டேன் நான் வந்து வேணான்னு சொல்லி இருந்திருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் நல்லா தான் இருந்திருக்கான் எட்டு மாதம் சாரி லாஸ்ட் எயிட் மந்த்ஸ் ரொம்ப டிப்ரெஷன் போயிருக்கான் அந்த பையன் அப்போ அந்த எட்டு மாத காலம் நெஸ்ட்டு எட்டு மாத காலத்தில் அவனை கன்சோல் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கான் அப்படின்னா இதற்கான பிளேம் யார் எடுத்துக்கணும் சொசைட்டி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோருமே எடுத்துக்கணும் அப்போ எமோஷ்னலாக க்ரைம் பண்ணிட்டான் எமோஷ்னலாக க்ரைம் பண்ணுறவன் வந்து என்றைக்குமே வெளியே வந்து க்ரிமினலாக வெளியே வர மாட்டான் திருந்தி வெளியே வரலாம் பட் இந்த பொலிட்டீஷியன்ஸு அவன் வெளியே வந்தால் அவனை திருந்துறது கூட விடாத அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க யோசிச்சுப்பாங்க மக்களை வெளியே வரான் சோஷியல் மீடியா பார்க்குறான் இத்தனை வீடியோஸ் இருக்குது இத்தனை விஷயம் அவனை எதிர்த்து போடுறாங்கள ஹேங் பண்ணு தூக்கில் போடு மிகப்பெரிய பாவி தாட் போட்டுங்கிறாங்க என்னமோ மனநிலைமெண்ட்ருப்பான் அவன் ஹி மே கமிட் சூசைட் அப்போ அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு பொலிட்டீஷியன் ஒன்றுமே இல்லை தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பான் அடுத்த பார்த்துட்டு போயிருப்பான் பட் வோட அப்ட் த ஃபேமிலி உடபோர்ட் த கிட் வடபோட் த அந்த பையன் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக அணுகாமல் ஐ மீன் சைக்கலாஜிக்கலாக அணுகிறது தான் ஒரு பொலிட்டிஷியன்ஸுடைய மெச்சூரிட்டியை காட்டும் பட் இப்போ இருக்க பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து விமெச்சுர்ட் அப்படிங்கிறது தெரிய வருது மக்கள் ரொம்பவே நல்லா தெரியுது ஒரு கேஸை வைத்து கொண்டு இப்போ வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவது அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவது அந்த பெண் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து தான் இருக்குது ஸோ இந்த விஷயம் மாற வேண்டும் இந்தியாவில் வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ் என்றைக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ தான் அவங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பொலிட்டிஷியன்ஸாக இருப்பாங்க எனக்கு பதவி வேணும் எனக்கு வந்து அந்த பொறுப்பு வேணும் நான் எப்படியாச்சும் வின் பண்ணும் எவன் தலத்தான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் தே ஆர் நாட் ஃபார் பீப்புள்ஸ் பொலிட்டிஷியன் தேர் ஜஸ்ட் ஃபார் த பிளடி மணி அண்ட் பவர் என்ற தெளிவாக தெரியுது மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்